ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான டி20 தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அணியின் இளம் வீரரான மயங்க் மார்க்கண்டே இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். இந்த மயங்க் மார்க்கண்டே கடந்த 2018 பார்த்தீங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஐபிஎல்ல விளையாடினார். வெறும் 20 லட்சத்துக்கு தான் மும்பை இந்தியன்ஸ் இவரை ஏலத்துக்கு எடுத்தாங்க. 21 வயசாக வர இந்த மயங்க் மார்க்கண்டே தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் தன்னோட சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருந்தார். இதன் மூலமாக தேர்வு குழுவோட கவனத்தை ஈர்த்த இவர் இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான இந்திய ஏ அணியில் இடம் பிடிச்சி விளையாடினார். அதே போல தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்ததன் மூலமாக இவர் தற்போது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டி20 போட்டியில இந்திய அணிக்காக விளையாட இருக்காரு. இந்த போட்டியில பாத்தீங்க அப்படின்னா, குல்தீப் யாதவுக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருக்கு. அவரோட இடத்தை இந்த மயங்க் மார்க்கண்டே நிரப்ப இருக்காரு. இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டி20 தொடருக்கான இந்திய அணியானது வெளிவிட்ட பிறகு இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மயங்க் மார்க்கண்டே 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணி அந்த அணிக்கு எதிராக இன்னிங்ஸ் வெற்றியை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. சமீப காலமாகவே இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா, இளம் வீரர்களுக்கு சுழற்சி முறையில் அதிகமான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா, மயங்க் மார்க்கண்டேக்கு இந்த வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. அதை அவர் சரியாக பயன்படுத்தினார்னா 2020 நடைபெறவுள்ள 20 ஓவர் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இவர் இடம்பெறுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.